ஒரு ஒரு மகிமை அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சாநித்தியத்துல எப்படி வந்து அந்த ஆசிரமம் இருக்கு மத்தவாளா எப்படி இருக்காங்கிறத சொன்னார் மேலும் என்ன அஸ்ய பகவதா இந்த பகவானான இந்த ஜாபாலி முனிவரனுடைய பிரபாவாத்து அந்த ஒரு மகிமையினால் மை மஹி மஹ மகிமையினாலேயே உபசாந்த வைரம் அபகத அச்சரம் தப்போவனம் சோ வந்து உபசாந்த வைரம் அங்க வந்து ஏற்கனவே ஒரு நேச்சுரலி வந்து ஒரு வைரி ஸ்வபாவத்தோட பிரகிருத்தியாக இருக்கு பாருங்க அவளுக்கு கூட அந்த அபகத மச்சரம் அந்த அந்த வைரம்ங்கிறது உபசாந்தம் அந்த அந்த வைரி சுவபாவங்கிறது போக்கடிக்கப்பட்டு விட்டது மேலும் என்ன அப்படின்னா அப அபகத மச்சரம் அங்கே வந்து மச்சரம் அப்படிங்கிறது மற்றவாளை குறிச்சி இருக்கிற ஒரு துவேஷபாவம் அந்த துவேஷபாவமும் அபகதம் போயிடுத்துவோம் அந்த தப்போவனத்தில் சரியா அப்படி இருக்கின்றது அவருடைய பிரபாவமானது அஹோ பிரபாவோ மகாத்மனா ம் விரோதம் திரியஞ்சோ அப்படி அஹோ அஹோ மகாத்மனாம் மகாத்மனாம் ஐயோ பெரிவாளனுடைய அந்த மகாத்மியம் அந்த மகிமை அப்படிங்கிறது ரொம்ப உத்ஷ்டம் ஏன் அப்படின்னா அத்தகி அதாவது அந்த ஆசிரமத்துல பிரகிருத்தியாக ஒரு விரோத ஸ்வபாவத்தோடு இருக்கின்ற விஷயங்கள் அவர் இருக்கின்ற ஜந்துக்களும் இவருடைய ப்ரசன்ஸில் இந்த தப்போவனத்துல ஒரு சுகத்தை அனுபவிச்சு கொண்டு வசி வசிச்சுட்டு இருக்கு அதுதான் இந்த லைனில் சொல்கிறார் அத்தகைய இந்த தப்போவனத்தில் அஹ் ஷா சாஸ்வதிக்கம் அபா சாஸ்வதிக்கம் விரோதம் அபாய பிரகிருத்தியாக இருக்கின்ற ஒரு விரோதத்தை போக்கடித்துவிட்டு உபசாந்த ஆத்மனக ரொம்ப ஒரு சாந்தமான ஆத்மாவோடு இருந்து கொண்டு திரியஞ்சோ அபி திரியஞ்சுங்கிறது உங்களுக்கு பக்ஷிகள் கூட தபோவன வசதி சுகம் அனுபவந்தி அந்த தபோவனத்தில் வசிக்கின்ற சுகத்தை அனுபவிக்கின்றது திரியஞ்சோ அபின்னு சொல்கிறதுனால என்ன எம்ஃபசிஸ் பண்ணுறார் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பறவை கூட இஸ் ஏபிள் டு என்ஜாய் த ஸ்டே இன் தி தப்போவனம் அப்படின்னா அதைவிட மேல இருக்கிற ஜந்துக்களும் அதை விட உத்கிருஷ்டமா இருக்கிற மாணவ மனுஷாலும் எப்படி வந்து சுகமா இருப்பா அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து புரியுறதா உங்களுக்கு அதான் உத்பலவன தி காரினம் ஏச சாரு சந்திரக

ஆதப்ப ஆகதக அதாவது அந்த சூரியனுடைய ஒரு தாப்பத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த அகி அந்த பாம்பானது நிஷங்கம் பயம் இல்லாமல் இல்லைன்னா ஒரு ஒரு மாறுதலும் இல்லாமல் அந்த எதுக்கு சிக்கினக கலாபம் விசதி அந்த சிக்கினக அப்படின்னா அந்த மயிலினுடைய கலாபத்தம் கலாபம்ங்கிறது அதனுடைய அந்த தோகை அதுக்கு அடியில் போய் தன்னோடைய ஆதபத்தை போக்கிக்கிறதாம் அங்கே வந்து மயில் கூட்டம் வந்து ஆடின்ட்டுருக்கு இந்த வர்ணனை என்ன அப்படின்னா அங்க ஏன்னா இதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல என்ன சொன்னா பிரகிருத்தியாக விரோதமாக இருக்கின்ற மக்களும் ஆர் பிரகிருத்தியாக விரோதமாக இருக்கின்ற ஜந்துக்களும் இந்த ஆசிரமத்தினுடைய ஒரு சந் சந்நிதியில் சாநித்தியத்துல அவளுக்கு நேச்சுரலா இருக்கின்ற அந்த வைரிபாவம் போய் அபகதமச்சரமாக இருந்திருக்கான்னு படிச்சோம் முன்னாடி சோ அத சொல்ற மாதிரி இருக்கின்ற வரிகள் தான் இனிமே வரப்போகிற வரிகள் சோ வந்து பிரகிருத்தியாக என்ன ஒரு பாம்புக்கும் ஒரு மயிலுக்கும் பிரகிருத்தியாக வந்து ஒரு ஸ்னேகபாவம்ங்கிறது கிடையாது தான் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது இங்க இந்த ஆசிரமத்துல ஏஷகா அஹி இந்த பாம்பானது அந்த கலாபம் அந்த இது இருக்கு பாருங்கோ தோகைய விரிச்சின் இருக்கிற சிக்கினா அந்த மயில்களினுடைய கலாபம் அந்த கலாபத்தை ஆதப ஆகத நிஷங்கம் விஷதி அப் சூரியனுடைய தாபத்தினால் பீடிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பாம்பு ஆனது இந்த மயில்களனுடைய தோகைக்குள்ள போய் அடைக்கலம் புகுந்துக்கிறது அப்படின்னா அது சூரிய தாபத்திலேருந்து தப்பிச்சு கொடுத்துக்கோசரம் பண்ணுறது மேலும் என்ன அந்த கலாபங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் வர்ணனேன் விகச்ச உத்பல வன ரச்சன அணுகாரினம் உட்பதத்து சாரு சந்திரகம் ஹரிண லோச்சன தியுதி சபலம் அபினவ சாத்வலம் ஈவ சரியா அனுகாரினம் அணுகாரி நல்லா பூத்த உட்பலம்ங்கிறது தாமரை இங்க வந்து நீங்க நீலோத்பலம்னு வச்சுக்கணும் நீலோத்பனத்தினுடைய வனம் அந்த நீலோத்பலம் நிறைந்த ஒரு ஒரு பாண்டோ அது அந்த நீலோத்பலம் வளரற ஒரு வனம் எப்படி இருக்குமோ அது போல அதனுடைய ரச்சனா ரச்சனான சிருஷ்டி ஆர் அதனுடைய ஒரு ஆகாரத்தை அனுகாரினம் ஃபாலோ பண்றது போல இருக்கிறது அந்த காலாபம் ஏன்னா மயில்களனுடைய தோகையும் மே மாதிரி ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீனா தானே இருக்கும் அதனால இந்த நீலோத்பலத்தினோட அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா உற்பத்தத்து சாரு சந்திரக்க சதம் சா சந்திரகம் அப்படின்னாலே அந்த மயிலினுடைய தோகை அது வந்து மேலே எழுப்பப்பட்ட அந்த சதம்னா அவ்வளவு நிறைய மயில்கள் இருக்கு அவைகள் எல்லாம் தன்னுடைய தோகையை விரிச்சின் இருக்கு அப்படி இருக்கின்ற கலாபம் ஹரிண லோச்சன தியுதி சபலம் மேலும் அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிண லோச்சன தியுதி சபலம் அந்த ஹரிண மானினுடைய லோச்சனம் கண்ணு அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய துதி ஒரு ஒளி அந்த ஒளியினுடைய ஒரு 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 மாதிரி பிரகாசத்தன்மை அபிநவ சாத்வலம் இவ இப்பொழுது புதிதாக முளைத்த அந்த சாத்வலம்ங்கிறது உங்களுக்கு அந்த கிராஸ் அதனுடைய ஒரு கிரீனிஷ் கலர் கிரீனிஷ் ப்ளூ கலர் அதை வச்சுன்ற அதே மாதிரி இருக்கின்ற அந்த கலாபம் சிகினக கலாபம் நிஷங்கம் அகிஹி ஆதப ஆகத்தி விசதி சரியா இருக்கா இந்த இடத்துல வந்து சர்ப்பத்துக்கும் மயூரத்துக்கும் சுவாவமாக இருக்கின்ற அந்த விரோதம் போய் ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு நிஷங்கையா அப்படின்னா இந்த இடத்துல பாம்பு வந்து மையில பார்த்து பழந்ததுங்கிற அர்த்தம் இல்லை ஒரு இன்ஹிபிஷனும் இல்லை இது வந்து நமக்கு பிரகிருத்தியாக விரோதமாச்சே அப்படிலாம் அந்த ஸ்வாவமே அந்த மனசுல இல்லை ஏன் அப்படின்னா அந்த ஆசிரமத்தினுடைய சாநித்தியம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு பாவத்தை அவளுக்குள்ள உண்டாக்கிட்ட சரியாக்கா மேலே இதே தான் உங்களுக்கு ரகு வரும் அந்த இவருடைய எது

அயம் குரங்கசாவக இந்த மான்கொழனுடைய குட்டிகள் என்ன பண்றது அப்படின்னா மாதரம் உச்சிருஜிய தன்னுடைய அம்மாவை நிஜ ஜனனியும் உச்சரிச்சியா விட்டு விட்டு அஜாத்த உண்டாகாத கேசரங்கள் அதாவது அந்த சட்டங்கள் அந்த பிடரி சிங்கங்களுக்கு அப்படி இருக்கின்ற கேசரி அதாவது இங்க வந்து பிரகிருத்தியா அந்த வைரிபாவம்ங்கிறது போர்து ஸோ இப்போ என்ன மானுக்கு வந்து எதிரியாது எது அப்படின்னா சிங்கம் புலி ஏன்னா அதை அடிச்சு சாப்பிட்டுடும் ஆனா இங்க என்னன்னா மான்குட்டியானது அந்த சிங்க குட்டிகளோட சிங்க குட்டிகள் எப்படி தன்னுடைய அம்மா இருந்து பாலை குடிக்குமோ அந்த சிங்க குட்டிகளோடு சேர்ந்து இந்த மான்குட்டியும் அந்த சிங்கத்துக்கு சிங்கத்தோட பாலை குடிக்கிறதாம் எப்படி ஸோ யம் அயம் குரங்க ஷாவக இந்த மான்குட்டிகள் மாதரம் உச்சிருஜிய தன்னுடைய நிஜ அம்மாவை விட்டுவிட்டு அஜாத கேசரீஹி கேசர சிசுபிகி சக உண்டாகாத அந்த பிடரிகளோடு இருக்கின்ற அந்த கேசரி சிசுபிகி அந்த சிங்க குட்டிகளினால் அவைகளோடு கூட உபஜாத பரிஜய ஏற்கனவே இதுங்களுக்கு வந்து தெரியும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த மாதிரி இருக்கின்ற க்ஷரத் க்ரதாரம் அப்படின்னா அப்படியே ஒழுகிங் ஒழுகுகின்ற அந்த பாலினுடைய ஒரு பிரவாகம் அது எதுக்குன்னா அந்த ஸ்தனம் சிங்கத்தினுடைய ஸ்தனத்துக்கு போகிறது அந்த சிங்கஸ்தனம்ங்கிறது எப்படி இருக்குன்னா க்ஷரத் க்ஷீரதாரம் ஒழுகுகின்ற பாலினுடைய ஒரு பிரவாகத்தோடு இருக்கின்ற அந்த ஸ்தனம் குரங்க குரங்கசாவக இது பிபதி பாலை வந்து அங்கே போய் குடிக்கிறது அப்படி வந்து ஒரு சிங்கத்துக்கும் மிருகத்த மிருக மான் குட்டிகளுக்கும் ஒரு விரோதம்ங்கிறது இங்க பார்க்கப்படவில்லை சிங்கத்தை பாட்டோடனே மான் வந்து ஓடி போகும் ஆனா வந்து இங்க வந்து இவைகள் வந்து கேசரி குச்சம் பிபதி சரியா கேசரினி குச்சம் பிபதி வேலா ஏசகலாபங்கிபி சசிகர தவளம் சட்டாபாரம்

அதுன்னு நினச்சின்னுட்டு பிடிச்சு இழுக்கிறதாம் அதை பார்த்துட்டு அவைகள் வந்து ஒரு சந்தோஷத்தில் அப்படி வந்து அவைகளுக்கு வந்து கோபம்ங்கிறது வரலை கோபம் அக்கிருவா தத்திர ஆதர ஆதரம் கரோதி ஏவம் சோ அதனால அந்த சிங்கங்களுக்கு இந்த மாதிரி யானைக்குட்டி வந்து அத்துமீறி நம்மக்கிட்ட வந்து பண்ணுறதேங்கிற ஒரு கோபம் வராமல் அவைகள் வந்து அதை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதாம் அந்த மாதிரி ஒரு சீனு அடுத்தது சோ ஏஷ மிருணால கலாப ஆசங்கிபோ முன்னாடி இருக்கின்ற ஜ சிங்கமானது மிருணால கலா கலாப ஆசங்கிபி மிருணாலானாம் அப்படின்னா அந்த தாமரையினுடைய தண்டுனுடைய கலாபம்னா சமூகம் கூட்டம் அதை ஆசங்கதே அதுன்னு நினைச்சுனுட்டோ அப்படி நினைத்து ஆசங்கிபிஹி துரத கலபை அந்த மிருணால தாமரையினுடைய தண்டு அதனுடைய ஒரு தண்டு கூட்டம் அப்படின்னு தானே கல்பனம் கல்பன பண்ணி பண்ணி கொண்டு இருக்கின்ற மேலும் அவைகள் எப்படி இருக்கான் சசிகர தவலம் சதாபாரம் சசிகர அந்த இது இதனுடைய சந்திரனுடைய ஒரு கிரணம் வந்து எப்படி வந்து வெள்ளையா இருக்கோ அதுவது அந்த சந்திர கிரணம் இவ ஸ்வேதம் அந்த சந்திர சந்திரனுடைய ஒளி போல வெள்ளையாக இருக்கின்ற ஜட்டா சமூகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த அது அது ஜட்டா சமூகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அது ஆமீலித லோச்சனக கொஞ்சம் தன்னுடைய கண்ணை வந்து மூடிக்கிறது எது அந்த மிருகபதி அதை வந்து இந்த இந்த மிருகபதியானது இந்த மாதிரி இது இழுக்கிறதேன்னு கோபப்படாமல் இவைகள் வந்து தன்னை வந்து இப்படி தங்கிட்ட இப்படி விளையாடுறதேங்கிறத ஒரு சந்தோஷமாக தான் பார்க்குறது கோபம் அக்கிருவாக தற்ப ஆதரம் கருவதி சிங்க யானை இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமா அப்படின்னு சந்தோஷம்தான் படுறது ஏவ்ச சிம்ஹ துரத சாவகையோகோ அவிரோதா அத்த மேலும் இங்கே சிங்கத்துக்கும் இந்த யான குட்டிகளுக்கும் ஒரு விரோதங்கிறது இல்லை சரியா ஆமாம் இக கபிகுளம் அபகதாப்பலம் உபநயதி முனிகுமார்கேபிய

பறித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சப்பலத்தா ஒரு ஒரு பொல்லாத்தனோங்கிறது அந்த குரங்குகளுக்கு இருக்குது இருந்தாலும் கபி குலம் அபகத சாப்பலம் அந்த கப்பி குலத்துக்கு போக்கடிக்கப்பட்ட ஒரு சாப்பலம் என்ன பண்ணுறது அவ் அதோடு இருக்கின்ற அந்த கபிகுலம் குலம் ஸ்நாத்தேபிய முனிகுமாரேபிய பலானி உபநயதி குளித்து விட்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த முனிகுமாரர்களுக்கு பழங்களை கொடுக்கிறது சரியா மேலே யானைகள் அந்த யானைகள் எப்பவுமே தன்னுடைய காத அசைக்கிறதுங்கிறது ஒரு சுவாவம் ஸோ அந்த கர்ணதாளத்தை நிவாரயந்தி ந நிவாரயந்தி அந்த காதுகளினுடைய அசைவினால் இவை இவர்களை அனுப்பவில்லை ந இங்கேருந்து போன்னு சொல்லலை யாரை சொல்லலை அப்படின்னா இந்த மதுகர குலானி ந நிவாரயந்தி இந்த மது ம வண்டுகளினுடைய ஒரு கூட்டத்தை இந்த கரிணக கர்ணதாலைஹின நிவாரயந்தி மேலும் இந்த கரிணக எப்படி சஞ்சாத தயாகா அவைகளுக்கிட்ட உண்டாக்கப்பட்ட ஒரு தயஸ்வபாவத்தினால் அவர்கள் வந்து அதை அனுப்பல என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த மதுகரகுலானி அப்படின்னா மத அந்தாகாபி கண்டஸ்தலி பாஞ்சி மத ஜல பான மதுகரகுலானி இந்த யானை கிட்ட ஒழுகுகின்ற அந்த மதஜலம் அந்த மதஜலத்தினுடைய எது பானம் ஆஸ்வாதனம் அதில் நிச்சலமாக அவைகள் வந்து இருக்கு அந்த மதுஜலத்தை என்ஜாய் இருக்கு அப்படி இருக்கின்ற அந்த மதுகரகுலானி சஞ்சாத சஞ்சாத தயாகா அந்த சஞ்சாத தயாகா அந்த கரிணக மதுகர மதுகரகுலானின்னு அனைவாரயந்தி அவைகள் வந்து இந்த யானையினுடைய மத ஜலத்தை ஆனந்தமாக பருகின்றிருக்கு அப்படி பருகி கொண்டிருக்கின்ற அந்த மதுகரத்தினுடைய ஒரு கூட்டத்தை இந்த யானைகள் ஜெனரலி வந்து மண்டு காது கிட்ட வந்தா யானை இது ஆகும் மண்டுனே இல்லை எந்த ஒரு இன்செக்ட் வந்தாலும் இட் ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா காதுக்குள்ள அது போயிடுச்சுன்னா கஷ்டப்பட போகிறது அந்த யானை ஆனா இந்த ஆசிரமத்தில் வசிக்கின்ற காரணத்தினால் அந்த பிரதே அந்த பிரதேசத்தினுடைய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டினால் என்ன அப்படின்னா அந்த பூத்தத்துவம் அதனால் என்ன அப்படின்னா இவைகள் வந்து அந்த மதுகர கூட்டத்தை அனுப்பாமல் அவைகள் தன்னுடைய இஷ்டம்பாக அந்த மதஜலத்தை என்ஜாய் பண்ணிகிட்டுருக்கும் சரியா இங்கே வந்து கஜாகா தேஷாம் பிரமணம் சகந்தே இது பாவாக இங்கே வந்து கஜத்துக்கும் பிரமரத்துக்கும் வைதி பாவம் இல்லை ஜென்ரலி அந்த கஜங்களுக்கு ஒரு சகன பாவம்ங்கிறது சகனசீல கிடையாது இந்த பிரமரங்களோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பூச்சிகள் வந்து தன்கிட்ட வந்து கொடுத்தோன்னா அது தாங்கக்கூடிய ஒரு ஒரு பேஷன்ஸுங்கிறது அது கிடையாது பட் ஸ்டில் இந்த இடத்துல அவைகள் வந்து அதை தாங்கி கொண்டிருக்கிறது சரியா மேலே కింభగోనో తాపస అగ్నిహోత్ర ధూమలేకాబిహి ఉత్సర్పంతిబిహి అనిషం ఉపపాదిత कृष्ण అజిన ఉత్తరా సంగశోభా ఫలమూలబ్రతో పడింగ పడింగ వల్కలినో నిశ్చేతనః తరవఃపి సనియమాయేవ லக்ஷியந்தே அஸ்ய பகவத अस्य பகுனா மேலே என்ன நான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு இன்னொரு வர்ணனை என்ன அப்படின்னா இந்த தரவகை இங்கே இந்த ஆசிரமத்தில் இருக்கிற தருக்கள் மரங்கள் இருக்கே அவைகள் கூட சநியமாக இவ பகவதா அஸ்ய பகவதாக லக்ஷ்யந்தே ஸோ இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மரங்கள் கூட ஒரு சநியமாக அப்படின்னா ஒரு நியம விரதம் இந்த மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் இந்த ஆசிரமத்தில் வசிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணுங்கிற ஒரு ஒரு நியமத்தை அந்த அங்கே இருக்கிற மரங்களும் கூட வந்து பார்க்குறதாம் கடைபிடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே வந்து தாபச அக்னிஹோத்திர தூமலேகாபிகி உப் உற்சற்பந்திபிகி ஸோ அந்த தாபசம் அங்கே இருக்கிற அந்த முனிவர்களினுடைய அவளால் செய்யப்பட்ட அந்த அக்னிஹோத்திர ஹோமங்கள் அந்த அக்னிஹோத்திரத்திலேருந்து வர தூமம் புகை அந்த புகையினுடைய லேகாபிகி அதனுடைய அந்த அந்த புகையினுடைய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க எக்கச்சக்கமாக வருது அவைகளினால் அவைகள் உற்சற்பின் தீபிகி மேலே எழும்புகின்ற அந்த புகை அந்த புகையினுடைய லேகா அவைகள் அனிஷம் அதை எப்பொழுதும் உபபாதித கிருஷ்ணாஜின உத்தர உத்தர உத்தராசங்க சோபா அந்த வந்து அங்கே பண்ணுற தூமத்தினுடைய அந்த லேகா வந்து இந்த மரத்து மேலே போய் விழருது மரத்து மேலே விழும்போது என்ன ஆகும் விழுனா எக்ஸாக்ட்லி விழருது இல்லை அந்த தூமத்தினுடைய அந்த கருப்பு தன்மைங்கிறது இந்த மரங்கள் மேலே போய் அப்படியே டெபாசிட் ஆகிடுறது ஆகிறதுனால மரத்தில் அங்கங்கேயும் கருப்பா தெரியறது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா எப்படி வந்து இந்த ஆசிரமத்துல வசிக்கிற இந்த முனிவர்கள் எல்லாம் கிருஷ்ணாஜினம் அந்த தோலை வந்து போட்டுக்கிறாளோ அது போல இந்த ஆசிரமத்தினுடைய நியமம் இருக்கு பாரு அத வந்து இந்த தருக்களும் ஃபாலோ பண்றாங்க அந்த கிருஷ்ணாஜின உத்தர உத்தராசங்க சோபா அந்த மான் தோலினுடைய அத வந்து மேல் மேலாடையா அவைகளும் அந்த அந்த இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாஜிரேஷன் இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து அப்படியே அத போட்டு இருக்குன்னு இல்லை அந்த தூமம் வந்து போய் தூமத்தினுடைய அந்த கருப்புத்தன்மை வந்து அனிஷம் இடைவிடாமல் ஏன்னா வந்து ஹோமம்ங்கிறது இன்னைக்கு நடக்கும் பத்து நாளைக்கு நடக்காதுங்கிறது கிடையாது ஆசிரமத்தில் எப்பயும் ஹோமம் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கின்ற அந்த ஆசிரம பிரதேச பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மரங்களின் மேல் இந்த தூமத்தினுடைய அந்த கருப்புத்தன்மை மேலே போய் படிவதின் காரணத்தினால் அந்த மான் ஒரு மேல் உத்தரிய மாதிரி அந்த மரங்கள்ல காட்சி அளிக்கிறது ஸோ அப்படி இருக்கின்ற தரவக சனிவேச நியமாகா இவ லக்ஷியந்தே அஸ்ய பகவத அவைகளும் இந்த ஆசிரமத்துல என்ன ஒரு விரதம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை வந்து வெறும் மனுஷா மாத்திரம் பண்ணல இந்த மரங்களும் கூட பண்றது மேலும் அந்த தரவகாக்கு என்ன அப்ஜெக்டிவ்னா பல மூல பதக வல்கலின நிச்சேதனாஸ்ட பல மூல அப்படின்னா அந்த பலத்தையும் அந்த அதனுடைய மூலங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரம் வல்கலினக அந்த பார்க்கோட இருக்கின்ற மரம் நிஷ்சேதனாக அவைகளுக்கு சேத்தனத்துவம்ங்கிறது கிடையாது இந்த மாதிரி நிஷ்சேதனாவா இருக்கின்ற இந்த தருக்கள் கூட இந்த ஆசிரம பிரதேசத்தில் இந்த மாதிரி ஒரு விவகாரம் அவைகளுக்குன்னா கிம் புனக சச்சேதனாக பிராணி நக அடுத்த வரியாதான் ஆமாம் ஸோ சேத்தனத்தோடு இருக்கின்ற பிராணிகளுக்கு எந்த மாதிரி ஒரு சுபாவங்கிறது மாறும் அப்படிங்கிற புரியுதா ஸோ வந்து இந்த சனிய இவங்கிறது உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா சரியா அவைகள் வந்து அந்த நியமங்களை கடைப்பிடிப்பது போல் இருக்கின்றது ஆ சனிய மகாவா உத் ஆமாம் இது வந்து கிருஷ்ணாஜின உத்தர உத்தரா சங்க ஷோபாங்கிறது உங்களுக்கு லுப்தோபமா உங்களுக்கு வந்து அங்கே உபமாவினுடைய எக்ஸாக்ட் இது கிடையாது ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து ஒரு ஏன்னா வந்து அந்த கிருஷ்ணாஜின உத்தர உத்தர உத்தரா உத்தராசங்க போட்டால் போட்டாதான் சனியமாக இவங்கிற ஒரு உத்ரேக்ஷா போட முடியும் இது ரெண்டும் வந்து பரஸ்பரம் ஒரு இது இருக்கிறதுனால அங்காங்கி பாவேன உங்களுக்கு வந்து சங்கர அலங்காரம் ஏன் சிந்தையந்தம் ஏவ மாம் தசியம் ஏவ அசோக தரோ அதஷ்யா ஏகதேசே அபிவாதனக ீபவர சிம் இவாரு இந்த மாதிரி பூர்வோத்தூப்பேண சிந்தையந்தம் விசா விசாரம் பண்ணின்றிருக்கிற மாம் எண்ணெய் இந்த சுகலாசன் இந்த வைசம்பாயன் எண்ணெய் எண்ணெய் தவ அசோக தரோகோ அதஸ் சாயாயாம் ஏகதேசே அந்த அசோக விரக்ஷத்தினுடைய அதஸ் சாயாயாம் கீழே இருக்கின்ற அந்த நெழல் பகுதியில் என்ன ஏகதேசே அதனுடைய ஒரு பாகத்தில் ஸ்தாபகித்வா வைத்துவிட்டு ஹாரீதக அந்த ஹாரீத முனிவரானவர் ஏன்னா பின்னா அவர் தானே எடுத்துன்னு வரார் அவர் அவர் கூட வரும்போது இது இத்தனையும் தனக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு இவ்வளோ விஷயங்களை பார்த்து கிரகிச்சுட்ருக்கு இந்த வைஜம்பாயனர் ஸோ அந்த அந்த ஹாரிதக பாதோ அந்த அந்த ஹாரிதனானவர் என்னை வந்து ஏகதேசை ஸ்தாபகித்துவா அந்த அசோகவனத்தை அசோக விரக்ஷத்தினுடைய ஒரு ஒரு சைடுல என்னை வச்சு வச்சுவிட்டு என்ன பண்றார் அந்த ஹாரிதக அந்த முனிகுமாரனானவர் பாதோ அவ அப்பாவினுடைய அந்த ஜாபாலியினுடைய சரணவு உபகிரிய அதை தொட்டு வணங்கிவிட்டு கிருத அபிவாதனக செய்யப்பட்ட அபிவாதனம் ஏன அப்படி இருக்கின்ற அவர் அவருடைய சக அந்த அந்த அப்பாவுக்கு அப்பாவினுடைய அனதி சமீப வர்த்தினி குஷாசனே சமுபாவிஷத்து ரொம்ப தூரத்தில் இல்லாத பக்கத்தில் இருக்கின்ற அர்த்தம் ஒரு குஷாசனே அந்த தர்பத்தினால செய்யப்பட்ட ஒரு ஆசனத்தில் சமுபாவிஷத்து உட்கார்ந்தார் அந்த ஹாரிதா மேலும் குதம் ஆசாதித்தி தம் ஆசீனம் ஆலோக்கியதுமாம் என்னை பார்த்துவிட்டு சர்வேஏவ முனைய அங்கு இருக்கின்ற எல்லா முனிவர்களும் அயம் கு அயம் சுகசிசு குத ஆசாதித்த இந்த கிளிக்குஞ்சானது எங்கு எங்கிருந்து உனக்கு கிடைக்கப்பட்டது இது தம் தம்ங்கிறது இங்கு ஹாரீதம் ஹாரிதனை ஆசீனம் ஹாரிதம் அப்ரிச்சன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஹாரித முனிவரை கேட்டார் ಿಶು ಆತಪಜನಿತ ಕ್ಲಾಂತ

அந்த முனிவர்களை பார்த்து கூறினார் அயம் அயம் சுகசிசு இந்த சுகசிசுவானது இந்த குளி குஞ்சான குஞ்சானது மயா ஸ்ன இத ஸ்நாத்தும் கதேன மயா இங்கிருந்து ஸ்நானம் செய்வதற்கோ கோசரம் கிளம்பின என்னால் கமலினி கமலினி சரஸ்தீர தருணீட பதிதகா கமலினி சரஸ்தீரம்னா அந்த பம்பா சரஸ் அந்த பத்மமய சரோவரம் அதனுடைய தீரத்தில் தீரத்தில் இருக்கின்ற தீரே ஸ்திதம் தரு அந்த மரத்தினுடைய நீடாத்து அந்த அந்த ஒரு ஒரு நெஸ்ட்டுக்கு கூட்டிலிருந்து விழுந்த அந்த சுகசிசுவானது இந்த சுகசிசு எப்படி இருந்தது அது மேலும் அப்படின்னா ஆதப ஜனித கிளாந்திகி வெயிலினால் பீடிக்கப்பட்டு அதனால் உண்டான ஒரு கிளாந்திகின ஒரு சிரமம் அது மேலும் உத்தப்த பாம்சு படல மத்திய கதக அங்க மேலே கிழ கிளம்பப்பட்ட அந்த பாம்சுங்கிறது உங்களுக்கு தூளி தூசியினுடைய கூட்டம் அது மத்தியில இருக்கின்ற அந்த சுகசிசு தூர நிபதன விஹ்வல தனுஹூ அப்புறம் மேலேந்து தூர நிபத்தனம் தூராத்த நிபத்தனம் மேலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்த காரணத்தினால் விஹ்வலம் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு இருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற தனுஹூ சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த சுகசிசு மேலும் என்ன அல்ப அவசேஷ ஆயுக அசாதித்தகா இன்னும் கொஞ்ச தான் அதுக்கு ஆயுசுங்கிறதே இருந்தது அந்த உயிரை பிடிச்சுட்டு அது எனக்கு பிராப்தகா மேலும் என்ன தபஸ்வி துரோகதையாச்ச தஸ்ய வனஸ்பதேகே ந சக்கியத்தே ஸ்வ நீடம் ஆரோப்பயுத்தும் ஸோ மேலும் என்ன சரி அதுதான் கீழே விழுந்துருத்தோனோ நீங்கள் வந்து எடுத்து அதனுடைய கூட்டிலே திருப்பி வச்சுட்டு வர வேண்டியது ஒரு கேள்வி வருமானோ தபஸ்வி துராரோகதையா அந்த மரம்ங்கிறது ஏற்கனவே அந்த மரம் எப்படி இருந்தது நம்ம சால்மலி விரக்ஷம் படித்தோம் இட்ஸ் ஹியூஜ் ட்ரீ அது வந்து இந்த தபஸ்விகளால் ஏற முடியாத காரணத்தினால் என்ன தசிய வனஸ்பதேகே ந சக்கியதே என்னது அந்த வனஸ்பதிங்கிறது மரம் அந்த மரத்து மேல ஏறாத ஏற முடியாத காரணத்தினால் ஸ்வநீடம் ஆரோப்பயித்தும் ந சக்கியதே அதனுடைய நீடத்துல திருப்பியும் அதை வைக்கிறதுக்கு எங்களால் முடியலை ஏன்னா மரம் எங்களால ஏற முடியாது அதனால ஜாத தயேன ஆனிதக உண்டாக்கப்பட்ட உண்டான ஒரு தயஸ்வபாவத்தினால் இந்த சுகஹ அத்திர ஆனீத கொண்டு வரப்பட்டது சரியா तद् यावत् अयम् अप्ररूढपक्षतिः अक्षमः अन्तरिक्षम् तावत् अत्र एव आश्रम तरुकोटरे मुनिकुमारकैः अस्माभिः उपनीतेन नीवारकणनिकरेण विविधफलरसेन च संवर्ध्यमानः

அக்ஷமாக அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷம் உற்பத்தித்தும் ஸோ வந்து தஸ்மாத் இந்த காரணத்தினால் என்னது யாவத் சமயம் எது வரைக்கும் இந்த ஏசக சுகசிசு இதுக்கு வந்து இன்னும் ரக்கங்கிறது முறை முளைக்கலை அதுக்கு வந்து இன்னும் அப்ரரூடே பக்ஷதி அப்படின்னா உண்டாகாத அந்த பட்சங்களினால் பட்சங்கள் இருக்குது பஷ் பட்சங்கள் வராத காரணத்தினால் அவைகள் அக்ஷமாக அந்தரிக்ஷம் உற்பத்தித்தும் அக்ஷமாக தான் சமர்த்தன் கிடையாது க்ஷமம் கிடையாது அதுக்கு எதுக்கு அந்தரிக்ஷம் ஆகாசத்துல உற்பத்தித்தம் பறக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு க்ஷமும் ஒரு சாமர்த்தியம்ங்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு ஒன்றும் பட்சங்கள் வரலை யாவத்து அது வரலையோ தாவது அது வரைக்கும் அத்தவ இந்த ஆசிரமத்திலேயே கஸ்மிச்சித் ஆசிரம தருகோட்டரே ஏதோ ஒரு ஆசிரமத்தினுடைய மரத்தினுடைய ஒரு பொந்தில் முனிகுமார்கை அஸ்மபிச்ச உபநீத்தேன நீவார கண நிகரேன விவாத பலரசேனச்ச முனிகுமாரர்களாலும் மற்றும் எங்களாலும் எடுத்து வரப்பட்ட அந்த நீவார கணம்ங்கிறது அந்த தானிய விசேஷம் அவைகளினுடைய நிகரம் அந்த குவியல் அவைகளினாலும் விவித பலரசேன பலவிதமான பழங்களினுடைய ஒரு நல்ல பழங்கள் பழங்களினாலும் சம்பர்த்தியமான வழக்கப்பட்டவனாக ஜீவிதம் தாரைய தூ அவ அந்த சு அந்த சுகமானது தன்னுடைய ஜீவனத்தை உயிரை திருப்பியும் வந்து அதுக்கு வந்து சக்தி வரட்டும்னு அர்த்தம் தன்னுடைய அர்த்தம் சரியா இந்த இதனால அதுக்கப்புறம் விதானாம் எங்களை போன்றவர் நம்மளை போன்றவாளுக்கு என்ன அநாத்த பரிபாலனம் அநாத்த அநாத்தனுக்கு ரக்ஷணம் தான் நம்மள விதம் நம்மள மாதிரி இருக்கின்ற முனி முனிஜனங்களுக்கு தர்மம் அப்படிங்கிற उद्भिन्नपक्षतिः तु गगनतलसञ्च समर्थः यास्यति mm. यत्र अस्ति रोचिष्यते உலசஞ்சர பக்ம் வந்துடுத்து அதுக்கு விங்ஸ் வளர்ந்துடுத்து அப்படின்னா அது வந்து ககனத்தலம் சஞ்சரணமர்த்த ஆகாசத்தல சஞ்சாரம் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்து யாஸ்யதி இங்கேருந்து போயிடும் எத்தனை அஸ்மை ரோச்சிய ரோ அது இல்லைன்னா ஆசு ஆசு அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பட்சம் வளர்ந்துட்டும் இங்கேருந்து போகிறதுனாலும் போகட்டும் இல்லைன்னா இகைவா இகைவ வா உபஜாத பரிச்சயா ஸ்தாஸ்தியை இத்தனை நாள் இருக்க போகிறதோனும் ரக்க வளர்கிற வரைக்கும் அதுக்கு நம்ம கிட்ட ஒரு உபஜாத பரிச்சயம் நமக்கிட்ட பழகின காரணத்தினால் அவை அதுக்கு வந்து இங்கே இருக்க பிடிச்சு பிடிச்சிடுத்தோம் அப்படின்னா லெட்டன் ஸ்டே ஹியர் இட் இஸ் வந்து அஸ்மை ரோஜிச்சிதே அவருக்கு அதுக்கு என்ன ஒரு ருச்சியோ அதுபடி நடக்கட்டும் அதனுடைய இஷ்டம் சரியா மேல உம் ஓகே உம் இதி ஏவம் ஆதிக்கம் இதுவம் ஆதிக்கம் ஆதிக்கம் அஸ்மத் தம்பத்தமாலா किञ्चित् उपजातकुतूहलः भगवान् जाबालिः आवलितकन्दरः जाबाजलै प्रक्षालयन् इव माम् अतिप्रशान्तया दृष्ट्या दृष्ट्वा सुचिरम् उपजातप्रत्य प्रत्यभिज्ञान इव पुनः पुनः विलोक्य

ஆலாபம் ஒரு என்ன எங்கேந்து வந்தது அப்படின்னு ஒரு பிரஷ்னோத்தரமாக இருக்கின்ற ஒரு சம்பாஷணத்தை ஆக்கர்ணிய கேட்டுவிட்டு கிஞ்சித்து கொஞ்சம் உபஜாத குதூகலம் உண்டாகப்பட்ட உண்டாக்கப்பட்ட ஒரு கௌதகத்தோடு இருக்கின்ற பகவானான அந்த ஜாபாலியானவர் ஈஷத் அவலித கந்தரக கொஞ்சம் கீழே கொண்டு வரப்பட்ட கந்தரம் அவருடைய அந்த தோல் பகுதி இல்லைன்னா கழுத்து அப்படி இருக்கின்ற அவர் புண்ணியஜலைகி பூத்த வாரிபிகி மாம் இந்த சுகனான வைஷம்பாயனான எண்ணெய் பிரக்ஷாலயன் இவை என்னை வந்து தண்ணி போட்டு அலம்புவது போல அதிப்பிரசாந்தையா ரொம்ப ஒரு நிதாந்த ஒரு பிரசன்னதாவோட கூட இருக்கின்ற திருஷ்டியா கண்க கண்ணினால் சூச்சிரம் சிரகாலம் திருஷ்டுவா பார்த்துவிட்டு விட்டு உபஜாத பிரத்யபிக்யானக அதாவது உபஜாத்தம் ஏற்கனவே இதுதான் ஓ அவனா இவன் அப்படின்னு ஒரு பிரத்யபி பிரத்யபிக்யா ஜானம் அங்க பார்த்தேனே அவனா இவன் அப்படிங்கிற ஒரு பிரத்யபிஜானக இவ அந்த மாதிரி வந்தது போல புனக புனக விலோக்கிய திரும்பி திரும்பி என்னை பார்த்து விட்டு ஸ்வசையேவ அவிநயசிய பலம் அநேன அனுபூயதே இது அவோச்சயத்து இந்த சுகத்தினுடைய ஒரு வினய ஸ்வாவம் இல்லாதது அவிநயம் ஏற்கனவே ஏதோ ஒரு ஜன்மால ஒரு அவிநயத்தா ஒரு வினயம் இல்லாத ஒரு விஷயமானது இந்த சுகத்தினால செய்யப்பட்ட காரணத்தினால் அதனுடைய பலத்தை தான் அது இங்கு அனுபவிக்கிறது என்று சொன்னார் மேலும் சகி பகவான் காலத்திரயதர்ஷி

மூணு காலத்திலையும் பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் அந்த மாதிரி மூணு காலத்தையும் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அந்த பகவானானவர் எப்படி அவருக்கு சாமர்த்தியம் தன்னுடைய பிரபாவாது திவ்யேன சக்குஷா தன்னுடைய தபஸினுடைய ஒரு மகிமையினால் ஒரு திவ்ய திருஷ்டியினால் சர்வமேவ கரதலகதம் இவ ஜகத் அவலோகதி எல்லாம் அவர் கைக்கு வந்த மாதிரி இந்த கையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த உலகத்தை பார்ப்பார் மேலும் வேர்த்திச்ச அவர் என்ன தெரியும் அப்படின்னா ஜென்மாந்தராணி பூர்வ ஜென்மத்தில் நடந்ததும் அதீதானி ஏற்கனவே பாஸ்டில் நடந்ததும் கதையதி ஆகாமினம் அபி அர்த்தம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதும் சொல்லுவார் சொல்கிறார் ஈக்ஷண கோச்சர கதானாம் ச பிராணினாம் ஆயுஷக சங்கியாம் ஆவேதயதி மே மேலும் என்ன அவருடைய ஈக்ஷணம் அவருடைய கண்ணுக்கு விஷயமாகின விஷயத்துக்கு வர ஜீவர்களினுடைய பிராணினாம் பிராணின பிராணிகளினுடைய ஆயுஷக சங்கியாம் இந்த ஜன் இந்த பிராணியாதுன்னு இத்தனை வருஷம் வாழும் அப்படிங்கிறதையும் வேதையதி அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார் இதனால சுகத்தினுடைய அந்த பூர்வ ஜன்ம ஞானம்ங்கிறது ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்காது ஏன்னா இந்த ஜாபாலியானவர் தன்னுடைய அதனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றார் இதுக்கு சரியா